بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون

يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يُطِعِ الله فقد فاز فوزا عظيما. وقال رسول الله صلى الله عليه وسلم ان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم إلا بغلوم إلا ملنا ين الله ورونك يندند منداك تماك أونودي سلام سلام أهلتين நம் உயிரை விட மேலான முகம்மது சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிகின்கள் தபா தாபியின்கள் நேர்வழி பெற்ற இமாம்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் எண்டெண்டும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் தக்குவா என்னும் இறையச்சத்தோடு அல்லாஹுவை பயந்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் ஜும்மாவுடைய தலைப்பாக வழங்கப்பட்டுள்ளது ஹருமத்து திமா ஃபி ஷரிஅத்தில் இஸ்லாம் இஸ்லாமிய ஷரியாவில் இரத்தத்தினுடைய புனிதம் இரத்தம் என்றால் உயிர் இஸ்லாமிய மார்க்கத்தில் உயிர் எவ்வளவு புனிதமானது ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேச வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மாவுடைய நோக்கம் அன்பானவர்களே மனிதன் எப்போது பிறக்கின்றானோ பிறப்பதற்கு முன்னாலே எழுதப்பட்ட விதிகளிலே ஒன்றாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவனுடைய இறப்பு எழுதப்பட்டுதான் அவன் அனுப்பப்படுகிறான் அவனுடைய இறப்பு எழுதப்பட்ட நிலையில்தான் ஒவ்வொரு மனிதனும் அனுப்பப்படுவதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அக்கீதா அல்லாஹு அல் அல்குரானில் சொல்லி காட்டுகின்றான் நாம் உங்களுக்கு மரணத்தை விதியாக்கிவிட்டோம் என்கின்றான் இனிமே நடக்க போறது கிடையாது என்னது தக்குதீர் என்றால் விதி நகனு கத்தருணா பைனக்கும் மவுத் உங்களுக்கு மத்தியில் நாம் மரணத்தை எழுதிவிட்டோம் விதியாக்கிவிட்டோம் என்று சொல்லிவிட்டல்லா சொல்கின்றான் அந்த மரணத்தை உங்களிலே யாரும் வெல்ல முடியாது அந்த மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதிலே வெற்றி காண ஒருவராட முடியாது நாம் எழுதியது எழுதியது தான் அது எங்கே நடக்க வேண்டும் எப்போது நடக்க வேண்டும் எந்த நிலையில் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது விதியாக்கப்பட்ட ஒன்று என்பதாக அல்லாஹ் அல் குரானில் சொல்வதை பார்க்கிறோம் அதனால்தான் யாரும் எதிர்பார்த்திடாத ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் நடந்திருக்கிறது சென்றவர்கள் யாரும் எதிர்பார்த்திருப்பார்களா நூற்றுக்கணக்கான உயிர்கள் மிக முக்கியமான ஒரு நாள் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள் நேற்றைய தினம் மிகவும் இன்றியமையாத ஒரு நாள் நேற்றைய தினம் எந்த அளவிற்கு தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை அவர்கள் இந்த உம்மத்திற்கு பல்வேறு விதமான உபதேசங்களை தன்னுடைய வாழ்நாளிலே செய்திருக்கிறார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்திலே சகாபாக்களுக்கு மத்தியிலே பல ஹுத்பாக்களை ரசூலுல்லா செய்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே அழிக்க முடியாத ஒரு ஹுத்பா இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு ஹுத்பா இஸ்லாமிய வரலாற்றினுடைய இன்றியமையாத ஒரு ஹுத்பா என்று சொன்னால் உரை என்று சொன்னால் அது ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரை இல்லையா அந்த இறுதி ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் செய்தார்களே அந்த ஹுத்மா என்பது வரலாற்று திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒரு ஹுத்பாவாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அதை கருதுகிறது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் கேட்டார்களா இல்லையா இது எந்த நாள் சகாபாக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் இந்த நாளை தெரியும் இந்த இடத்தை தெரியும் இந்த மாதத்தை தெரியும் அனைத்தையும் தெரிந்திருந்து கூட சகாபாக்கள் என்ன நினைத்தார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே நாம் பதில் சொல்லிவிட்டால் இதற்கு ஒரு பதிலை அவர்கள் வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ரசூலுல்லா இந்த நாளுக்கு வேறு ஒரு நாள் என்று பெயர் சூட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் இந்த மாதத்திற்கு வேறு ஒரு மாதம் என்று பெயர் சூட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மக்கமா நகரத்திற்கு வேறு ஒரு பெயர் சூட்டுவார்கள் என்று எதிர்பார்த்து சகாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள் அல்லாஹு ஆயம் ரசூலுல்லா கேட்டார்கள் சகாபா இது நகருடைய நாள் அல்லவா எந்த நாள் எந்த நாளிலே நேற்றைய தினம் நூத்துக்கணக்கான உயிர்கள் மடிந்ததோ அந்த நாளிலே ரசூலுல்லா கேட்டார்கள் இது நகருடைய நாள் அல்லவா இது துல் மாதம் அல்லவா இது புனிதமிக்க இல்லம் அல்லவா என்று ரசூலுல்லா கேட்டார்கள் ஆம் யார் ரசூல் அல்லா ஆம் யார் ரசூல் அத்தனை உபதேசங்களிலே ரசூலுல்லா சொன்னார்கள் அவர்கள் நிகழ்த்திய அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அந்த ஹுத்பாவிலேயே மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயம் என்று சொன்னால் சொன்னார்கள் உங்கள் உயிர் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மானம் உங்களுக்கு புனிதமானது உபதேசம் இந்த மூணையும் சொல்லிட்டு சொல்றாங்க உங்கள் உயிர் முக்கியமானது உங்களுக்கு புனிதமானது உங்கள் பொருளாதாரம் உங்களுக்கு புனிதமானது உங்கள் மானம் உங்களுக்கு புனிதமானது எதை போன்று தெரியுமா கஹௌருமதி யோமிக்கும் ஹாதா இந்த நகருடைய நாளை போல உங்களுக்கு புனிதமானது ஃபி ஷகரிக்கும் ஹாதா இந்த துல்கஜ் மாதத்தைப் போல உங்களுக்கு புனிதமானது ஃபி பலரிக்கும் ஹாதா இந்த மக்கள்மா நகரத்தை போன்று உங்களுக்கு புனிதமானது லாஹுடியரை சொல்லி சொன்னாங்க அன்பானவர்களே இப்போ அப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் புனிதம் நிறைந்த ஒரு நாளில் புனிதம் நிறைந்த ஒரு மாதத்தில் புனிதமான ஒரு இடத்தில் மரணம் விழுந்தது என்ன செய்வது என்ன செய்வது ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை அந்த மரணத்தினுடைய விஷயத்தில் எப்படி இருக்குன்னு நஹனு மௌத் அல்லா சொல்வதை போல அவர்களுக்கு எழுதப்பட்ட விதி அங்கே தான் இருக்கிறது அவர்களுக்கு அல்லாஹ் மரணத்தை அங்கே வைத்திருக்கிறான் அதனால் எடுத்துக்கொண்டான் அவர்கள் தேடினாலும் கிடைக்காத ஒரு மரணம் அது அக்பர் எப்படிப்பட்ட மரணங்க எந்த நிலையில் மரணம் இஹராமுடைய ஆடையை அணிந்த நிலையில் மரணம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு கிடைக்காத மரணம் அல்ல அவர்களுக்கு கொடுத்த மரணம் சிறப்பு வாய்ந்த மரணம் அதே நிலையில் எழுப்பப்படக்கூடிய மரணம் என்று சொன்னால் இந்த மரணத்தை குறித்து ஒரு முஸ்லீம் சந்தோஷப்பட வேண்டும் யா எங்களுக்கும் இதை போன்ற ஒரு பாக்கியத்தை என்று கேட்க வேண்டும் எங்களுக்கும் இதை போன்ற ஒரு பாக்கியத்தை தரமாட்டாயா அந்த நிலையிலே மரணிக்க செய்ய மாட்டாயா உன்னை தல்வியா சொன்ன நிலையிலே எங்களுக்கு மரணத்தை தரமாட்டாயா பலருடைய படங்களை பார்க்கிறோம் ஹஹா ஒற்றை விரலை நீட்டிய நிலையில் மரணம் எதற்காக நீட்டினார்கள் ஏன் நீட்டினார்கள் ஆலம் ஆனால் என்ன நிலையில் ஒற்றை விரலை நீட்டிய நிலையில் அவர்கள் மரணம் இப்படிப்பட்ட மரணம் புனிதமாய்ந்தது ஆனால் இந்த மரணத்தையும் கூட வேறு விதமாக பேசக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் இந்த நாளில் மரணிக்க வேண்டுமா என்றும் நம்மால் கேட்குறான் இந்த நாளில் இந்த நிலையில் மரணத்தை கொடுத்ததை பாக்கியமாக நினைக்க வேண்டிய ஒரு முஸ்லீம் கருதுகிறான் இந்த நாளில் மரணிக்க வேண்டுமா முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் இதை ஏளனமாக பேசுகிறார்களே நூற்று கணக்கான உயிர் மடிந்ததை ஏளனமாக பேசுகிறாங்களே அவர்கள் பேசுவார்கள் அவருக்கு இந்த நாட்களுடைய புனிதம் தெரியாது இந்த மரணத்தினுடைய புனிதம் தெரியாது அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் ஏளனமாக கருதுவதா அல்லாஹ் அக்பர் இது மரணத்தினேயே விசேஷமான ஒரு மரணமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் அப்ப இந்த உயிர் எப்படியாவது ஒரு நாள் நம்மை விட்டு பிரியும் அதிலே மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது அப்படி பிரியக்கூடிய உயிரை ஒவ்வொரு நாளும் முஸ்லீம்களாகிய நாம் கேட்க வேண்டும் யெல்லா உன்னுடைய பொருத்தத்தோடு இந்த உயிரை எடுத்துக்கொள் அது இருந்தால்தான் தப்பிக்க முடியும் அடுத்த உன்னுடைய பொருத்தத்தோடு இந்த உயிரை நீ எடுத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் ஏனென்றால் உயிர் புனிதமானதாக இஸ்லாம் கருதுகிறது இந்த உயிரினுடைய புனிதத்தை தெரியாமல் தான் இன்று முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் இரண்டு தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஒன்று உயிரின் புனிதம் தெரியாமல் தற்கொலை செய்து கொள்வது இன்னொன்று உயிரினுடைய புனிதம் தெரியாமல் கொலை செய்வது இந்த இரண்டு தானே மற்றது எல்லாம் அல்லாவே அது விபத்தில் மரணித்தாலும் சரி நோயிலே மரணித்தாலும் சரி மாரடைப்பிலே மரணித்தாலும் சரி இது முக்கியமான ஒரு நிகழ்வுகளின் போது மரணித்தாலும் சரி இவையெல்லாம் அல்லா நமக்கு எழுதியது இது இயற்கையானது ஆனால் நாம தேடிக்கொள்வது ஒன்று தற்கொலை இன்னொன்று கொலை இந்த இரண்டும் நாம் செய்வதற்கு காரணமாக அடிப்படையிலே அமைவது இந்த உயிரின் புனிதம் தெரியாமல் இருப்பது இதை எது போல விளங்கிடுங்கிறாங்கிற சொல்லா துல்ஹஜ் மாதத்தினுடைய புனிதத்தை நீ விளங்கினாய் உன்னுடைய உயிரை பற்றி விளங்கிக் கொள்வாய் அப்ப ஏன் துல்கஜ் மாதத்தை இன்னைக்கு விளங்கலை அப்படித்தானேங்க துல்கஜ் மாதத்தினுடைய புனிதத்தை நம்ம விளங்கலை அதனால் தற்கொலை செய்கிறோம் காபாவுடைய அந்த மக்கமா நகரத்தினுடைய புனிதம் நமக்கு தெரியவில்லை உலகத்திலேயே மனிதன் சென்ற இடங்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ரசூல்லாவுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அம்சங்களிலே ஒன்று எனக்கு பூமி முழுவதும் தொழுமிடமாக ஆக்கப்பட்டுள்ளது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா பூமி முழுவதும் எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த தொழுகக்கூடிய இடங்களிலேயே சிறப்பு வாய்ந்த இடம் என்று சொன்னால் அது மக்க மாநகரம் அதுதான் யதார்த்தம் எல்லா இடங்களிலும் தொழுவதை விட கூடுதல் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இல்லம் காபத்துள்ளார் அங்கே நுழைந்தால் சந்தோஷம் அங்கே வளம் வந்தால் சந்தோஷம் அங்கே பிரார்த்தனை செய்தால் சந்தோஷம் அங்கே இருந்தால் சந்தோஷம் அங்கே இருந்தால் கூட சந்தோஷம் ஆனால் அந்த இல்லத்தினுடைய புனிதம் தெரியாமல் இருப்பது தான் உயிரினுடைய புனிதம் தெரியாமல் போனது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய புனிதம் தெரியாமல் இருப்பது தான் நம்முடைய உயிரம் உயிரினுடைய புனிதம் தெரியாமல் ஆனது அந்த நகுருடைய நாள் பத்தாவது நாளுடைய புனிதம் தெரியாமல் போனதுதான் உயிரினுடைய புனிதம் தெரியாமல் போனது இப்போ இதற்கு அடிப்படை என்ன இன்னும் அக்கீதாக நம்மள்கிட்ட வரலை என்ன வரலங்க அக்கீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை இன்னும் உள்ள வரல உன்னிடத்தில் அக்கீதா உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் அக்கீதாவில உறுதியாக உள்ள ஒரு முஸ்லீம் தன் உயிரை தானே மாய்த்து கொள்வானா அக்கீதா தெரிந்த ஒரு முஸ்லீம் உணர்வான் இந்த உயிர் அல்லாஹ் எனக்கு தந்த அமானிதம் உண்டா இல்லையா இந்த உயிர் எனக்கு அல்லாஹ் தந்த அமானிதம் இந்த உயிரை எடுப்பதற்கு அவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு அந்த கொள்கை இன்னைக்கு நம்ம உள்ளக்க வரல இது அவன் தந்தது கொண்டு செல்ல வேண்டும் இதற்காக அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படும் சொன்னார்கள் நான்கு விஷயங்களுக்கு நீ அல்லாவிடத்திலே பதில் சொல்லாதவரை உன்னுடைய கால் எங்கும் நகராது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லா சொன்னார்கள் அவனுடைய உடலை குறித்தும் கேள்வி கேட்கப்படும் உன் எவ்வாறு பயன்படுத்தினாய் உடம்பு பாடி இதற்கும் அல்லாவிடத்தில் விசாரணை உண்டு என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களே அந்த உடம்பை அந்த உடம்பு விசாரணைக்கான உடம்பு நான் மாய்த்துக் கொள்வதற்காக தரப்பட்ட உடம்பா யோசிச்சு அமானிதம் எனக்கு மரணத்தை விதிக்கிறாயோ அப்போது எடுத்துக்கொள் என்ற நிலைக்கு வர வேண்டும் அதனால் தான் நபிகள் நாயகம் செல்லாளேசலம் அவர்கள் மரணங்களிலே மிக கொடூரமானதாக இந்த தற்கொலையை சொல்கிறார்கள் ஒரு மனிதன் எந்த நிலையிலே தற்கொலை செய்து செய்து கொள்கிறானோ அதே நிலையிலே அல்லாஹவிடத்தில் எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள் சொன்னாங்களா இல்லையா நீ மலையிலிருந்து குதித்த நிலையில் இருந்தால் அதே நிலையில் அல்லாவிடத்திலே எழுப்பப்படுவாய் நீ ஒரு கத்தியின் மூலமாக தற்கொலை செய்த நிலையிலே இறந்தால் அதே நிலையில் அல்லாவிடத்திலே எழுப்பப்படுவாய் நீ கயிறு மூலமாக தூக்கு கொண்டு இருந்தால் அதே நிலையில் அல்லாவிடத்தில் எழுப்பப்படுவாய் நீ விஷம் குடித்து இருந்தால் அந்த இறப்பு என்பது துடிதுடிக்கக்கூடிய இறப்பு உலகத்திலே கொடூரமான இறப்பு எதுங்க தற்கொலை தான் அதை அனுபவித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஏதோ உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டத்திற்காக மரணித்து விடுவான் ஆனால் தற்கொலையை போன்ற ஒரு அதா உலகத்திலே எதுவும் கிடையாது இயற்கையாக தரக்கூடிய மரணம் போய்விடும் துடிதுடித்து சாகக்கூடிய ஒரு மரணம் என்று சொன்னால் அது தற்கொலை மட்டும்தான் அந்த துடிதுடித்து இறப்பது இந்த உலகத்தில் ஒரு டை முடிச்சு அல்லாவிடத்தில் எத்தனை நேரம் எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும் அதனால் தான் சொன்னார்கள் என்னுடைய அடியான் அவசரப்பட்டு விட்டான் அல்லாஹ் சொல்வானாம் ஹதீசுல் குதிசையிலே வரக்கூடிய ஹதீஸ் என்னுடைய அடியான் அவசரப்பட்டு விட்டான் ஹர்ரம் தோலைகள் சொன்ன அவனுக்கு சொர்க்கத்தை நாம் தடுத்து விட்டோம் எதுவரை தடுப்பான் அல்லாஹ் நாடியவரை தடுப்பான் அப்ப சொர்க்கம் தடுக்கப்படுகிறது அதே நிலையிலே அவன் எழுப்பப்படுகிறான் இந்த தற்கொலைக்கு காரணமாக நீ அமைத்துக் கொள்வது என்ன ஏதாவது ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்திற்கு இஸ்லாத்தில் தீர்வு இல்லையா என்ன கஷ்டம் பொருளாதாரம் சார்ந்த கஷ்டம் சிலருக்கு தற்கொலை அந்த பொருளாதார கஷ்டம் ஏன் வருது அளவுக்கு மீறிய ஆசை நிறைய பேர் வட்டிக்கு வாங்கணும் கதையை பாருங்களேன் சாப்பாட்டுக்கு வட்டிக்கு வாங்க மாட்டான் உணவுக்காக வட்டிக்கு வாங்கிறது கிடையாது ஆடம்பரத்திற்கு வட்டி மகளுக்கு சடங்கு வைக்கிறதுக்கு வட்டி நம்ம நாட்டில் எல்லாம் நடக்கும் பாருங்க மகனுக்கு சுண்ணத்து கிளியால வைக்கிறதுக்கு வட்டி இவன் சாப்பாட்டுக்கு வட்டிக்கு வாங்க நான் கிடையாது அளவுக்கு மீறி ஒன்று இரண்டாவது இஸ்லாம் எதை தடுத்ததோ அதில்தான் வட்டிக்கு வாங்குறான் சுண்ணத்து கல்யாணம் வைக்க இஸ்லாம் சொல்லுதா சடங்கு கொண்டாடுன்னு இஸ்லாம் சொல்லுதா கல்யாணத்தை கிராண்டா வைக்க இஸ்லாம் சொல்லுதா நீங்க வட்டிக்கு வாங்குறது பேக்ரவுண்ட் பாருங்க எல்லாம் ஹராமாத்தான் இருக்கும் நீ ஹலாலுக்கு வட்டிக்கு வாங்குறியா ஹலாலுக்கு வாங்கினாலும் அது ஹராம் தான் அப்படிங்க ஹலாலுக்கு வாங்கினாலும் வட்டி ஹராமா இல்லையா அப்போ நீ வாங்கிறது ஹராமு எதுக்காக வாங்குறான்னு பின்னாடி பேக்ரவுண்டில் போய் பார்த்தா வாங்குற விஷயமும் ஹராமு சுஹானல்லா இதுக்கு வாங்கிட்டு அடைக்க முடியாமலேயே அல்லோலப்பட்டு கடைசி நிலையை எதை தேர்ந்தெடுக்கிறது தீர்வு இதுதான் தற்கொலை வீட்டில் ஏதாச்சும் மனைவி மூலமாக கஷ்டம் தற்கொலை மனைவிக்கு கணவன் மூலமா பிரச்சனை தற்கொலை பெற்றோர்கள் மூலமா பிள்ளைக்கு பிரச்சனை தற்கொலை தற்கொலை என்பது சந்தோஷமா இருக்கிறவன் செய்யுதா தற்கொலைக்கு பின்னணி என்னங்க ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான் தற்கொலை ஒன்று அவன் பயிற்சியை அது ரொம்ப சந்தோஷமா இருந்தாருங்க ஏன்டே தெரியல தற்கொலை விட்டாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அது தாங்க முடியாத துயரமாக இருந்திருக்கு அப்ப துயரத்திற்கு தீர்வாக ஒரு அக்கீதா சார்ந்தவன் தற்கொலையை தேர்ந்தெடுக்க மாட்டான் அதை கொள்கை தெரியலைங்கிறோம் கொள்கை தெரிந்தவன் எதை நாடுவான் இதற்கு தீர்வு அல்லாவிடத்தில் என்ன இருக்கிறது இல்லையா சொல்றானி தத்துமை குழு ஒரு முஸ்லீமுடைய இது முஸ்லீம் அல்லாவை நினைவு கூர்ந்தால் உள்ளத்துக்கு அமைதி பொருளாதாரமா அமைதி அல்லாட்ட இருக்கு இருக்க இல்லையா குடும்ப பிரச்சனையா அமைதி அல்லாட்டை இருக்கு சமூக பிரச்சனையா அமைதி அல்லாட்டை இருக்கு வாருங்கள் குரானை நாடி தேடுங்கள் குரானிலே தீர்வை இஸ்லாம் சொல்லுதுங்க ஆனால் பிரச்சனை என்ன குரானை நாடவும் இல்லை தேடவும் இல்லை பிரச்சனைக்கு தீர்வு என்ன அல்லாவுடைய ரசூல்கிட்ட வாங்க அவங்க பார்க்காத கஷ்டமா அவங்க பார்க்காத பொருளாதார பிரச்சனையா இன்னைக்கு உலகத்தில் யாருங்க பார்க்க முடியும் அல்லாவுடைய தூதரை விட அந்த அகிலத்திற்கு அருள் கிடையாது அல்லா நம்மளை சொல்றானே லக்கது கானக்கும் வீர சூழலாக உஸ்வத்து ஹசனா இந்த தூதர்கிட்ட அழகிய முன்மாதிரி இருக்குங்கிறானே எதுலாம் சும்மா ஒரே ஒரு விஷயத்துலயா நுபுவத்துல மட்டும்தானா குடும்ப வாழ்க்கையில இல்லையா பொருளாதார வாழ்க்கையில இல்லையா கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக தற்கொலை பண்ணணும்டா இந்த உலகத்தில் முத முதல்ல நமக்கு வழிகாட்டியாக இருந்த ரசூல் எல்லாம் செஞ்சிருக்கணும் அதிலும் அவர்கள் முன்மாதிரி நமக்கு பொருளாதார பிரச்சனையா எப்படி சால்வ் பண்றது மனைவிமார்கள் கேட்டாங்களாம் வரலாறு பார்க்கிறோமா இல்லையா மனைவிமார்கள் கேட்டார்கள் கொஞ்சம் கூடுதலாக என்ன கேட்டாங்க கூடுதலா பல மாதங்கள் அடுப்பு இறையாம இருந்திருக்கு வீட்டில் அவங்க என்ன கேட்டிருப்பாங்க என்னங்க கேட்டிருப்பாங்க சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி கொடுங்க வேற என்ன கேட்டிருப்பாங்க பெரிய பங்களா வீடு கட்டி தாங்க அவங்க மனைவி மாதிரி கேட்டாங்களா சொகுசான வாழ்க்கை வேணும்னு அவங்க மனைவி மாதிரி கேட்டிருப்பாங்களா அளவுக்கு மீறி கேட்டாங்களா ரசூல்லா சொல்றாங்க அமைதியா இருக்காங்க கஷ்டமா இருக்கும் போது வர்றாங்க அபுபக்கர் அலிகள் ரசூல்லாவுடைய கஷ்டத்தை பார்க்கிறாங்க முகத்தில் உமரலியலா வர்றாங்க கஷ்டமா இருக்காங்க ரசூல்லா உமரலியலான்ட்டு ஒரு யதார்த்த குணம் இருக்கும் அபுபக்கர் அலி அல்லா ஒன்று கூட என்ன செய்வாங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே இருந்துருவாங்க உமர் அலி அலா கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க ரசூல்லா விஷயத்தில் எப்பயுமே பல நிகழ்வுகள் இருக்கு அதுக்கு அப்போ ரசூல்லாவை சிரிக்க வைக்கிறதுக்காக கஷ்டமாக இருக்காங்க சிரிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க யார் ரசூல் ஹாரிஜாவுடைய மகள் ஹாரிஜாவுடைய மகள் என்றால் உமர் அலிலா கல்யாணம் பண்ண மனைவியோட வாப்பா பேர் ஹாரிஜாவுடைய மக அளவு கதையமா கேட்டா கொடுத்தேன் பாருங்க ஒரு அரை அப்படிங்கிறாங்க பொல்லி அரைஞ்சமான சொல்லாவே அவள் அழுதுட்டா ஏண்டா இவங்க எப்படி அடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும் யாரையும் பார்க்காத ஒரு நபி தோழர் யாரு உமர் அலையனா கோவம் வந்தால் யாரையும் பார்க்க மாட்டாங்க சகாபாக்களுக்கு அவங்க கருத்து நல்லதா இருந்தா அப்படிதான சகாபாக்களுக்கு நம்மெல்லாம் பிரபலியமான ஆளா பார்க்கக்கூடிய அபூகுரையா அழிலான்னு அடி வாங்கியிருக்காங்க யார்த்த உமரான்ட்ட மனைவியை விடுவாங்களா அப்படிதானே அவங்களுக்கு அது சொந்தமான ஆள் அப்போ ரசுல்லா சிரிஞ்சுட்டே சொல்றாங்க என்னைய சுத்தி இருக்கிறாலும் அர்த்தம் கேட்குறாங்க என்னங்க கேட்டிருப்பாங்க பெருசா ரசூல்லா கேட்குறாங்க யார்த்த ஆயிஷா வளைச்சு கேட்குறாங்க ஏன் ஆயிஷா அலியல் தாஹும் அன்கா உனக்கு என்ன வேணும் அல்லாவு ரசூல் வேணுமா எப்படிங்க அல்லாவு ரசூல் வேணுமா துன்யாவுடைய ஜீனத்து வேணுமா உங்க வாப்பாட்ட போய் அபிப்பிராயம் கேளுங்க அவ்வாயார் உங்க வாப்பாட்ட போய் அபிப்பிராயம் கேட்டுவாங்க வாங்க ஆயிஷா ரலியல்லாக சொல்றாங்க யார சூழல் அஸ்தகிர் அபவைய எங்க வாப்பாட்ட என்ன அபிப்பிராயம் கேட்க எங்க வாப்பா எதை சொல்லுவாருன்னு உங்களுக்கு தெரியாதா எப்படிங்க என்ன ஐடியா கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா பிரச்சனை யாரு வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனையா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அபு குறைரா போன்றவர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்ற அதிச பார்க்க முடியுது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா உடுத்துறதுக்கு உடை இல்லாம ரசூல் வந்து கேட்டாங்களா யார சூழல் தொழுகையில் அணிகிறதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்குது இன்னைக்கு ஒரு ஆள் சொல்ல முடியுமா நான் உட்பட தொழுகையில் போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் தான் நல்ல ட்ரெஸ் உண்டு போன ஜும்மாவுக்கு போட்டு வந்த ட்ரெஸ் இந்த ஜும்மா கிடையாது அப்படி தானே அல்லாஹுடைய ரசூல் கேட்குறாங்க உங்கள்கிட்ட யார் இருக்குது உங்களிலே எத்தனை பேருக்கு இரண்டு ஆடை இருக்கிறது அல்லாவுடைய ரசூல் கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பல சகாபாக்களுக்கு ஒற்றை ஆடை தான் நல்ல ட்ரெஸ்ஸு தொழுகைக்கு போடுறதுக்கு வெளியில உடுத்துறதுக்கு கந்தல் கதம்பல் இப்படிலாம் வாழ்ந்தவங்க அதுக்கு தீர்வு இதுன்னு நினைச்சு கஷ்டத்துக்கு தற்கொலை செய்தார்களா உணவுக்கு வழி இல்ல உடைக்கு வழி இல்ல எழுபதுக்கும் மேற்பட்ட சகாபாக்களுக்கு வீடு இல்லாமல் திண்ணை தோழர்களாக இருந்தார்களே அவர்கள் தற்கொலை செய்தார்களா ஏன் செய்யல அவங்கள்ட்ட எது இருந்துச்சோ இல்லையோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு நம்மள்ட எல்லாம் இருக்கு புரியுதா அவங்கள்ட்ட எதுவுமே இருந்துச்சு கொள்கை உறுதி நம்மள்கிட்ட எல்லாம் இருக்கு கொள்கை இல்லை அதனாலதான் எதுக்கு எங்க தீர்வை பார்க்கணுமோ பார்க்கறது இல்லை தற்கொலையை சாதாரணமா செய்கிறோம் இதோட முடிஞ்சு தீர்வு நினைச்சோமா அண்ணாவிடத்தில் இருக்கக்கூடிய அறம நினைக்க மாட்டோமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே இந்த தற்கொலைக்காக இந்த உடலுக்காக இந்த உயிரைக்காக அல்ல கேள்வி கேட்பானு என்ன பதில் சொல்றது யோசிச்சு வச்சிருக்கோமா நரகத்தை தந்துவிட்டால் நமக்கு நிலை என்ன யோசித்தோமானா இது ஒரு பக்கம் அப்ப தற்கொலை செய்வதற்கு முன்னால் நமக்கு தீர்வை இஸ்லாம் காட்டி தருகிறது அல் குரானின் வாழ்க்கையில இருந்து பாருங்க தீர்வு கிடைத்து விடும் அடுத்த சாப்டர் ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்வது ரொம்ப முக்கியமானதுங்க இஸ்லாம் உயிருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தஹலத்தில் மர்அத்து ஃபீ ஹிரா ஒரு பெண்மணி பூனைக்காக நரகத்திற்கு சென்றால் எதுக்காக எதுக்காக மனுஷனுக்காக கிடையாது ரசூலுல்லா சொன்னார்கள் பூனைக்காக நரகத்திற்கு சென்றால் சகாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் பூனைக்காக ஒரு பெண் நரகத்திற்கா என்ன சொல்றீங்க யார சொல்லா அவள் வீட்டிலே ஒரு பூனை வளர்த்தாள் அந்த பூனைக்கு அவளும் உணவு கொடுக்கவில்லை வெளியில் போய் உணவை தேடி அந்த பூனையை விடாம வீட்டில் அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தி சாகடித்தாள் அதற்காக அந்த பெண்மணி பூனையை வளர்த்தவள் எங்கே சென்றால் நரகத்திற்கு சென்றால் ரசூலுல்லா மனிதர்களுக்கு மட்டும் ரஹமத்துல் ஆலமீன் கிடையாது விலங்குகளுக்கும் ரஹமத்து ஆலமீன் பறவைகளுக்கும் ரஹமத்துலில் ஆலமீன் ஏண்டா அகில உலகத்திற்கும் நல்லா சொல்றான் அந்த இர விலங்குகள் மீது பறவைகள் மீது கூட ரசூலுல்லா இரக்கம் காட்டினார்கள் அதன் உயிரை மதித்தார்கள் அதன் உணர்வை மதித்தார்கள் ஒரு குஞ்சு பறவைய சகாபாக்கள் எடுத்துட்டு வந்தாங்க அந்த பறவை துடிச்சுச்சோ இல்லையோ ரசூல்லா துடிச்சாங்க துடிச்சாங்களா இல்லையா பறவை தாய் பறவை துடிச்சுச்சோ இல்லையோ ரசூலுல்லா துடிச்சாங்க இதை பிரிஞ்சு அதனுடைய தாய் எவ்வளவு கஷ்டப்படு இதை பிரித்து வந்தவர் யார் போருக்கு போயிட்டு வரும்போது எடுத்து வந்து இந்த பறவையை பிரித்து வந்தவர் யார் போய் கொண்டு போய் அதனுடைய கூட்டில் திரும்ப வச்சுட்டு வாங்க சகாபாக்கள் கட்டலை இன்னைக்கு நம்மளா இருந்தா அதுல அடுத்த கேள்விக்கு அதிக பிரசங்கித்தனும் என்ன யாரை சொல்ல இதெல்லாம் ஒரு மேட்ரா இதெல்லாம் ஒரு பெரிய போங்க அப்படி அதனால் அதையும் கேட்டு அந்த பறவையை கொண்டு போய் வச்சுட்டு வந்தாங்கடா உயிருக்கு வலி உண்டு உயிருக்கு உணர்வு உண்டு அதை உணர்த்தினார்கள் சகாபாக்களுக்குிற சொல்லா ஒரு பூனையாக இருந்தாலும் சரி ஒரு பறவையாக இருந்தாலும் சரி அதையும் கொல்லாதே அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படுவாய் என்று சொன்னால் மனித உயிர் மண்கத்தல நஃப்சன் பிகைரி நஃப்சன் அவ் ஃபசாதின் பில்லாரும் ஒரு உயிரை கொல்ல வேண்டும் என்றால் இஸ்லாம் ரெண்டு காரணம் சொல்லுது ஒன்று பனிக்கு பணி என் குடும்பத்தில் கொண்டாண்டா இஸ்லாமிய சரியத்துடைய சட்டம் என்ன அவன் குடும்பத்தில் அந்த கொள்ளணும் கொள்ளனும் ரெண்டாவது பூமியிலே குழப்பம் விளைவித்தால் இஸ்லாமிய ஆட்சி இருந்து அல்லது இஸ்லாத்திற்குள் இருந்து கொண்டு குழப்பங்கள் விளைவித்தால் அவரை கொள்ள வேண்டும் இது அல்லாமல் ஒரு உயிரை கொண்டால் கொலை செய்தால் அவர் பூமியில் உள்ள அனைத்து உயிரையும் கொலை செய்தவருக்கு சமம் என்று அல்லா சொல்கிறான் சொல்றான் யார் ஒரு மூமிலை வேண்டும் என்று கொலை செய்கிறாரோ அவனுடைய கூலி நரகம்தான் அவனுக்கு அல்லாவுடைய கோபம் இருக்கிறது அவனுக்கு அல்லாவுடைய சாபம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் இன்னைக்கு நமக்கு எதிராக அடிக்கிறது அதிகமாயிருச்சு நம்மளை நாமளே அடிச்சுக்கிறது அதிகமாயிருச்சு எந்த அளவிற்கு வேதனை என்றால் தமிழகத்திலெல்லாம் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய இல்லத்தை வச்சு ரெண்டு முஸ்லீம் அடிச்சுக்கிறான் வேதனையா இல்லையா அல்லாஹவுடைய பள்ளிவாசலை வச்சு ரெண்டு பேர் அடிச்சிக்கிறான் அதுவும் வேற எங்கேயும் கிடையாது அல்லாகுடைய பள்ளிவாசலுக்குள்ளேயே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள் ரத்த காயங்கள் எதுக்கு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத வருமா கிடையாது ரெண்டு முஸ்லீம் அடிச்சிக்கிறாங்க பள்ளிக்காக அடிச்சிக்கிறாங்க பள்ளிக்குள்ளேயே அடிச்சிக்கிறாங்க என்ன கொடுமைங்க இது ஏன் உணராம இருக்கும் விவரம் தெரியாமலா இல்ல உயிருடைய மதிப்பு உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடத்தில் இருந்து மரக்கடிக்கிறான் சுதாரித்துக் கொள்ள வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம் சொன்னார்கள் காலத்தில் வல் தக்கள் பின்னார் ரெண்டு முஸ்லீம் வாள்களால் சந்தித்துக் கொண்டேன் ரெண்டு முஸ்லீம் சண்டையிட்டுக் கொண்டால் கொன்றவன் கொல்லப்பட்டவன் இருவரும் நரகத்திற்கு கொலை செஞ்சவன் நரகத்திற்கு கொல்லப்பட்டவன் நரகத்திற்கு சகாபாக்கள் கேட்கிறாங்க யார சூலல்ல கொன்றவன் கொலையாளி அவனுக்கு நரகம் ஓகே மக்தூல் கொல்லப்பட்டவன் நிலை என்ன அவன் நரகத்திற்கு போவான் கொல்லப்பட்டான கொல்லப்பட்ட சொன்னார்கள் அவனை இவனை கொல்ல ஆசைப்பட்டான் இவன் வாள் முந்திருச்சு அதனால செத்து போனான் எப்படிங்க இவர் முந்திரிச்சு அவர் வாள் முந்தியிருந்தா யார் இறந்திருப்பா கொன்றவர் இறந்திருப்பார் அதனால் ரெண்டு நரகத்திற்கு போகும் சொன்னார்களா இல்லையா ஏன் செய்ய கூடாது மண் அமல அலைனா சொல்கிறாங்க நமக்கு எதிராக யார் ஆயுதம் தூக்குகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அல்லாதவனையும் கொள்ளக்கூடாது அநியாயமாக ஒரு முஸ்லீம் ஒரு பறவையை கொள்ளக்கூடாது ஒரு முஸ்லீம் ஒரு விலங்கை அநியாயமாக கொள்ளக்கூடாது அநியாயமாக சாப்பாட்டு கிடையாது குருபானை அறுக்கக்கூடாதான்னு கேட்டக்கூடாது அநியாயமாக குறிப்பாக ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு எதிராக வால் தூக்கினால் ஒரு முஸ்லீமுக்கு எதிராக ஆயுதம் தூக்கினால் ரசிக சொன்னார்கள் ஃபலைசமின்னா அவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அப்ப நமக்கு உயிரினுடைய மதிப்பு எப்போது தெரியும் நேரம் வாங்க ஆரம்பத்துக்கு காபாவுடைய புனிதம் நமக்கு தெரிய வேண்டும் துல்ஹஜ் மாதத்தினுடைய புனிதம் நமக்கு தெரிய வேண்டும் அந்த நகருடைய நாள் பத்தாவது நாளுடைய புனிதம் நமக்கு தெரிய வேண்டும் படிக்க வேண்டும் அதை படிங்க தற்கொலை செய்வது தன்னால் நின்றும் அடுத்தவனை கொள்கிற தன்னால் நின்றேன் உயிருக்கு வலி உண்டு என்று நினைத்தால் உயிருக்கு உணர்வு உண்டு என்று நினைத்தால் உயிருக்காக அல்லாஹ் விடத்தில் விசாரிக்கப்படுவோம் என்று நினைத்தால் இந்த உயிர் ஒரு அமானிதம் என்று நினைத்தால் இது அல்லாஹ் தந்தது முதல் முடிவு இது அல்லாஹ் தந்தது தான் எடுக்க வேண்டும் அப்படி நீ எடுக்கும்போது அல்லாஹ் விடத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறானே இல்லையா ஓடா தமு துண்ணு இல்லா வந்தும் முஸ்லிமா அல்லாஹ் நாங்கள் விரும்பியோ வெறுத்தோ முஸ்லீமாக பிறக்க செய்து விட்டாய் என்ன காபியருடைய குழந்தை நம்ம என்ன சொல்கிறோம் தான் பிறக்குது முஸ்லீமாக தான் பிறக்குது சொல்கிறாங்க அவனுடைய பெற்றோர்கள் மாற்றுகிறார்கள் இஸ்லாமிய நம்பிக்கை என்னது காபீர் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் பிறக்கும் போது என்னது முஸ்லீம் தான் வளர்க்கும் போதுதான் அவன் மாறுகிறான் அப்போ நாம என்ன விரும்பியோ வெறுத்தோ அல்ல நம்மை முஸ்லீமாக பிறக்க செய்து விட்டான் இறப்பு எப்படி இருக்க வேண்டும் அது முஸ்லீமாக இருக்க வேண்டும் நம்முடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் முஸ்லீம்களோடு இருக்க வேண்டும் அதற்கான பயணத்திற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்றால் இரண்டு மௌத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒன்று தற்கொலை இன்னொன்று அநியாயமாக ஒரு உயிரை கொள்வது இந்த இரண்டிலும் வந்து தவிர்ந்து வாழ்ந்து எல்லா நிலையிலும் முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களோடு நம்முடைய மரணத்தை எல்லா தந்து நாளை மறுமை வாழ்க்கையில் முஸ்லிம்களோடு சுவனத்தில் ஒன்று கூட்டுவானாக யா யூஹல்ல ஹக்கத்து காத்திகி வல தமுக துண்ண முஸ்லிமு வான்தலிமுது சல்லி அலா ரசூலு கரீம் அம்மாபாத் ஆத் பில்லாஹி மின ஷேதா ரஜீம் குல்லு நஃ்சத்து மவுத் இன்னமா தூன உஜோரக்கும் யௌமல் கையாமா அன்பின் சகோதர சகோதரிகளே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஆத்மாவும் ஒரு நாள் மரணிக்கும் அந்த மரணத்திலிருந்து அப்பாற்பட்டு வாழக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அப்படி அல்லாஹு ரபுல்லாலி நமக்கு தரக்கூடிய மரணம் அவனுடைய பொருத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் அதுபோல் நேற்றைய நாள் நேற்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரை கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் அதிகமாக எண்ணூறுக்கு உட்பட்ட நபர்கள் அந்த புனிதமிக்க இல்லத்திலே உஃபாத்தாகி இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு அமலை செய்யக்கூடிய நிலையில் அவர்களுடைய ரூகை அல்லாஹ் எடுத்திருக்கின்றான் எனவே இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது நமக்கும் ஒரு கடமை இருக்கா இல்லையா அவர்கள் இறந்து விட்டார்கள் இறப்பை பார்த்து விட்டு ஏதோ வாட்ஸ்அப்லேயும் அல்லது டெலிகிராம்லேயும் அல்லது ஃபேஸ்புக்லையும் இறந்து விட்டார்கள் என்று செய்தி பரப்புவதோ அல்லது இறந்த செய்தி கேட்டு இந்நாளில்லா பரப்புவதோ நம்முடைய வேலையல்ல நமக்கு அதை தாண்டி ஒரு வேலை இருக்குது என்ன அவர்கள் நம்முடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாகும் அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு அவர்களுக்கு இரக்கம் காட்டு அவர்களை உன்னுடைய பொருத்தத்தோடு கொண்டு செல் அவர்களை சுவனத்தை நினைவுக்கு செய்வாயாக என்று அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று பரப்பக்கூடிய மக்களாக தான் நிறைய இருக்கும் வேதனுடைய உச்சகட்டம் என்னென்னா விதவிதமாக ஸ்டில் பிடிச்சி நம்மால் போட்டுக்கிட்டு இருக்கோம் தவிர்த்து கொள்ளுங்கள் இதனால் என்ன சந்தோஷம்னு கேட்குறான் உங்களுக்கு இந்த படங்களை பரப்புவதனால் உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது வித்தியாச வித்தியாசமாக ஸ்டில்லாக போடுறான் இதை பார்ப்பவனுடைய காஃபியருடைய கண்ணுக்கு எப்படிங்க இறங்குது உங்களுக்கு மௌத்தா தெரியுது அவன் ஏலனை செய்வதற்கு நம்மளே ஒரு காரணங்க இன்னைக்கு பாருங்க ஒரு குர்பானியுடைய ஒட்டகத்தை நடு வீதியில் நிற்க வச்சு அறுத்து அதை வீடியோ பிடிச்சி போடுறான் நடு வீதியில் நிற்க வச்சு அரிய வகை ஒட்டகமாக கருப்பு கலரா யார் செய்யறது இந்த காட்சியை யார் செய்யறது இந்த நம்ம தானே இன்னைக்கு வந்தது வந்துட்டு நெட்டு சுப அல்ல காப்பாத்தனுங்க எதை பரப்பணுமோ அதை விட வேகமா பரப்பக்கூடாத எல்லாத்தையும் பரப்புறோம் பார்த்து பரிதாபப்பட வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க இன்னைக்கு ரசூல்லா கபுரை ஜியாரத்து பண்ணுங்கன்னாங்க ஏன் அது மரணத்தை நினைவு கூற செய்யும் இன்னைக்கு மௌத்தை பார்த்து நமக்கு விளம்பரம் போடணும் ஆசை வந்துருச்சு எங்க கொண்டு போறான் தெரியுதா மௌத்து மேல உள்ள பயத்தை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா போக்குறான் மௌத்து மேல உள்ள பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு தூக்கி என்ன நிலைக்கு கொண்டு வந்தாச்சு கடைசியில மரணம் என்றால் ஒரு சம்பவம் வந்துருச்சா இல்லையா மரணம் ஒரு சம்பவம் பரப்பு எல்லாத்துக்கும் பரப்பியாச்சு சரி எல்லா பரப்படைய உயிரையும் போட்டாச்சு வித்தியாச வித்தியாசமாக போடுறான் நேற்று ஒரு படம் ஒரு படம் துவா செய்யுங்கள் கிடைக்கக்கூடிய பலன் என்ன நம்மள்கிட்ட கேள்வி தவிர்த்து கொள்ளுங்கள் மரணத்தை மரணமாக பாருங்கள் சம்பவமா பார்த்தா நம்ம கல்பு சுருங்கி போயிடும் இங்க வராது பயம் இங்க வரணும்டா திடுக்கம் ஏற்பட வேண்டும் அதை பார்த்து நமக்கு ஒரு நாள் ஒரு இருக்கு அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது எத்தனை பேர் செஞ்சோன்னு தெரியல இந்நாளில் அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்த கட்டம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் செய்யுங்கள்லாம் இந்த நாளில் செய்யுங்கள் ஏனைய நாட்களில் செய்யுங்கள் யாருலா அவர்களுடைய பாவத்தை முன்னி அவர்களுக்கு இரக்கம் காட்டு அவர்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக என்று அல்லாவிடத்திலே ஒரு முஸ்லீம் இறக்கும்போது கேட்கக்கூடிய மக்களாக மட்டும் நம்மை நாம் மாற்றிக் கொள்வோம் இது போன்ற நிகழ்வுகளை நான் மாற்றுங்கள் என்றால் நம்மள விட்டு மாறணும் எதை போடணுமோ அதை போடுங்க இதுக்கு அல்லாட்டை விசாரிக்கப்படும் சாதாரண நினச்சிக்கிறாதையே உங்கள் கையில் இருக்கிற மொபைல் உங்கள் மொபைலுங்கிறனால என்ன வேண்டாலும் செய்யலாம் குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அஸ்ரோலின் அன்றழிய உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி அவர் பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைலுக்கு இல்லையா இந்த யார் நீங்கள் தான் இது குறித்து விசாரிக்கப்படுவாய் இதில் என்ன இருந்துச்சு என்ன நடந்துச்சு எதை பார்த்தா விடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் எனவே அல்லா தந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் மாக்கி மரணத்தை நினைவுகூர்ந்து அந்த மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கி அருள் புரிவானாக இன்னல்லாக ய மோர் பில்லது எஹசான் வயித்தாய் இதில் குர்பா ஒயன்ஹானில் பங்சே வல்முன்கர் வாள்பாகை அறினுக்கும் லால்லாக்கும் ததக் கருன் வலதுக்கு குருளாகில்லா அக்பர் அல்வா கோவாலம்பிமாய் ஃபாலோ